गाइस वेलकम बैक टू अवर चैनल जिल्लू टिंकू இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா சாம அரிசி பொங்கல் இந்த சாம அரிசி பொங்கலுக்கு வந்து என்னென்ன இன்கிரிடியன்ட்ஸ்லாம் தேவைன்னு பாத்தீங்கன்னா உப்பு தேவையான அளவு சாம அரிசி வந்து 1/4 கப் எடுத்து வச்சிருக்கோம் பைத்தம்பருப்பு 1/4 கப் அப்புறமா கருவேப்பிலை சிறிதளவு மஞ்சத்தூள் கொஞ்சமா எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் பெருங்காய தூள் வந்து 2 சிட்டிக 1 டீஸ்பூன் சீரகம் 1 டீஸ்பூன் வந்து மிளகு எடுத்து வச்சுக்கோங்க அப்புறமா ஒரு பச்சை மிளகாவை இந்த ரெண்ட வெட்டி வச்சுக்கோங்க கொஞ்சமா இஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வாங்க இந்த பொங்கல் எப்படி செய்யது பார்க்கலாம் பொங்கல் செய்யறதுக்கு முன்னாடி இது ரெண்டுத்தியுமே வந்து தனித்தனியா ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க இப்போ ஒரு குக்கர் வெச்சுக்கோங்க குக்கர்ல வந்து எண்ணெய் ஊத்திக்கோங்க எண்ணெயையும் ஊத்திக்கணும் நெய்யையும் ஊத்தி ரெண்டுமே செய்யலாம் நம்ம சீரகமும் மிளகும் போட்டுக்கலாம் அப்புறம் இஞ்சி போட்டுக்கோங்க பச்சை மிளகாய் கருவேப்பிலை முந்திரியும் போட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க பெருங்காய தூள் 2 சிட்டிக்கு சேர்த்துக்கோங்க அப்புறம் மஞ்சள் தூள் கொஞ்சமா ஊற வச்சிருக்க பைத்தம்பருப்பும் சாமா அரிசி இந்த பைத்தம்பருப்பு கொஞ்சம் நல்லா வதங்கிட்டக்கு அப்புறம் நம்ம சாமா அரிசி சேர்த்துக்கலாம் நம்ம சாமா அரிசி சேர்த்துக்கலாம் இப்ப நம்ம சாமா அரிசியும் சேர்த்துட்டோம் தேவையானால உப்பு போட்டுக்கோங்க 2 கப் தண்ணி ஊத்தி இத மூடி ஒரு 4 விசில் விட்டு எடுத்தா நம்மளோட பொங்கல் வந்து சூப்பரா ரெடி ஆயிடும் நம்ம சாம அரிசியும் பைத்தம்பருப்பு ரெண்டுத்தையும் சேர்த்து 1 கப் வர அளவுக்கு எடுத்துறோம் 1 கப்புக்கு வந்து 2 கப் நம்ம தண்ணி ஊத்திக்கலாம் நல்லா ஒரு வாட்டி mix பண்ணி விட்டு குக்கர் போட்டு 4 விசில் அடிச்ச உடனே இத நம்ம ரெடி பண்ணிடலாம் இது 4 விசில் அடிச்ச உடனே இத வந்து பார்க்கலாம் நம்மளோட சாமி அரிசி பொங்கல் வந்து 4 விசில் ஆயிருச்சு இப்ப பாருங்க நல்லா வெந்திருக்கு இப்போ நம்ம பொங்கல் வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இத நம்ம ஒரு பவுல்ல போட்டு சர்வ் பண்ணிடலாம் நம்மளோட சாமா அரிசி பொங்கல் வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு நம்ம கூட ஒரு சட்னியோ வச்சிருக்கோம் இதுக்காக உங்களுக்கு என்ன டிஷ் பிடிக்குதோ சைடு டிஷ் அது நம்ம கூட வச்சு சாப்பிடலாம் இப்போ பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு கண்டிப்பா நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஜில்லு டிங்கு